நாங்கள் பிரிக்கிறது அந்த ரைக்கிட்ட ரைக்கிட்ட பாட்டல் போன இடம் அந்த கோயில் தான் இருக்கிறோம். நேற்று ஷூட்டிங்காக வந்திருந்தோம். நேற்று நாங்கள் அந்த விழுந்து எந்திரிச்சு காம்படிஷன் பண்ணும்போது ஒரு 7 கோன் மதிப்புள்ள என்னுடைய பிரேஸ் கீழே விழுந்துச்சு. எத்தனை மணிக்கு? 3:30. நான் சத்தியம் நைட்டு சாப்பிடும்போது 9:30 தான் கையை பார்க்குறேன் காணும். 11 மணிக்கு வந்து தேடணும் கிடைக்கல. இன்னும் அவ்வளோதான் முடிஞ்சனா இது நிறையா பேர் நடமாடுற இடம். நான் அப்படியே காமி கோயில் காமிப்பேன் சரிங்களா. இந்த கோயில் தான் நம்ம தனுஷோட பாடல் எடுக்கப்பட்ட இடம் கிட்ட. ஆமாம், அதனால் நானும் சத்திய பாடலாம் முடி பண்ணிட்டு இன்னும் கிடைக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லி. ஆனால் எல்லாரும் ஊர் மக்கள் கீழே குழி உள்ளக்கூடிய அண்ணன் சத்யசீலன் ராஜாண்ணே. ஆ, அவர் சார். நான் இப்போ வந்து எதேச்சியாக ஷூட்டிங் பண்ண தான் வந்தேன் காலையில். ஒரே வார்த்தையில் சொன்னார், கருப்பசாமி கோயில் இது வரைக்கும் எந்த பொருள் மிஸ் ஆனால் கிடையாது, மிஸ் ஆனால் கிடச்சிடும். இது எல்லா இடத்துலையும் சொல்கிறதானே நானும் நம்பலை, வழக்கம் போல் சொல்கிறதானன்னு சொல்லி நைட்டு 11 மணிக்கு தேடும் போது அதே மாதிரி தான் சொன்னாங்க. என்ன சொன்னார், நம்ம கருப்பசாமியில் எதுவுமே மிஸ் ஆகாதுப்பான், உனக்கு வந்து சேரும். 2000 பேர் வந்து போயிருங்க, எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போகிற போக்கில் அவங்கள பால் காரன்னு எடுத்து, இது என்னது ஒரு 4 லட்சம் மதிப்பு உள்ளது அசால்ட்டா தூக்கி தூக்கி விளாண்டுருக்கு. இவரு கூப்பிட்டு அண்ணனை சேர்க்கல. ஆமா, அவர் வந்து இந்த கோயிலே இருக்கிறவரு. ஆமா, கொடுத்ததுக்கு இவரு, இது என்னது, இதை போய் ஏன் போடுறீங்க அப்படின்ட்டு அந்த பைய பாருங்க, அந்த பைய போட கட்ட பையில போட்டு கட்டப்பையில போட்டு அவர் வாட்டுக்கு போயிட்டார், வெளியே கடைக்கு போயிட்டார். சாப்பிட்ற இடத்துல போறோம், அதுவா அது என்ன செய்ய போறீங்க, அது அங்க கிடக்குங்க வாங்க அப்படின்ட்டு வந்து எடுத்து கொடுக்குறார் சார். 4 லட்சம் ரூபாய் மதிப்புள்ளத அதுக்கு ஒரு இதே இல்லாம பொருளாசே இல்லாம இன்னைக்கு இந்த காலத்துல இருக்காங்கன்னா ரொம்ப பாராட்டணும். நன்றி அண்ணனுக்கு. அதே போல அண்ணன் வந்து ஒரு சிவனடியார் பாத்தீங்களா, சத்தியசீலன். ஆமா, இதுலயே ருத்ராஜன் ஒரு கீழே கோயில் குடி. ஆமா, சென்னையில இருக்கிறேன். ஆனால் பூச்சி முருகனுக்கு டிரைவராக 5 வருஷம் இருந்தால் கூட கோயில் எளிமையாக வந்திருக்காரு. இந்த கோயிலுடைய பவர் எல்லாரும் சொல்லுவோம் நம்மளை, இப்போ சொல்கிறோம். இப்போ நாங்கள் தேடி வரல, எனக்கு கிடைக்கான்னு தெரியும். அதை வந்து எதுக்காக அந்த வீடியோ போட்டேன்னா, பொருளாசி இல்லாமல் இன்னும் மனிதர்கள் இருக்காங்க அப்படின்றதுக்கு உதாரணங்கள் தான் அவங்க. தேவையில்லைங்க அப்படின்ட்டு கட்டப்பையில் போட்டு வச்சுருக்காரு. இன்னும் மாதமாக ரசிச்சு ரசிச்சு செய்ய ரொம்ப நன்றி. இப்போ கோயிலுடைய மகிமையும் தெரியுது, நம்ம ஊருடைய பெருமையும் தெரிஞ்சிருக்கோம். அந்த விளையாட்டு விளையாண்டவங்க, இது சத்தி சொன்ன மாதிரி இது ஒரு செயின், இது கொண்டு வந்து சேர்த்து ஒரு செயின், பெரிய செயின் ஐயா எடுத்து இதை இப்படிலாம் பார்க்கல அப்படின்ட்டு ஐயா எடுத்து போட்டு இவர் நேற்று முத்து ஆடி பாடிக்கிட்டு இருந்தாங்க கீழே போட்டு போயிடா. ஆமாம், இது கவரிங்கா ஒரிஜினல் பாடுறான்னு சொல்லி இங்கே தள்ளி கடைசி அண்ணன் தள்ளி அவர் கட்டப்பை குருசாமி சர்வீஸ் ஸ்டோர் பைக்கில் போட்டு வச்சுட்டு போய் கூப்பிட்றேனே, அதை எங்கனே வச்சுக்கிட்டு, அது ரொம்ப முக்கியமானதானே, அப்படியா வாங்க அப்படின்ட்டு எடுத்து, இது என்ன அது பாருங்க அப்படின்றாரு. எவ்வளோ வெகுலியாக இருக்காங்க. அன்பு சங்கிலின்னு படம் பார்த்துருக்கோம், இது பூரா தான் அன்பு சங்கிலி. ஒன்று ஒன்றா அவர் வருங்க, எத்தனை ருத்ராஜ் இருக்கு அத்தனை பேரும். அப்போ ஒரு மனுஷன் 2 மனுஷன் இல்லை, யாருமே ஆசைப்படாத ஆளாக இருக்காங்க. அதுக்காக தான் நாங்கள் இது இந்த வீடியோ எதுக்குன்னா, நம்மளும் இப்படி இருக்கணும் அப்படின்றக்காங்க. நான் ஒரு தடவை ஏர் இண்டியா ஃப்ளைட்டில் ஒரு 15 நகை ஒரு அம்மா போட்டுச்சு, அதை எடுத்து கொடுத்தா டெல்லியில் போய் நன்றி சொல்லிச்சு. நாங்கள் நேரிலே வந்து நன்றி சொல்லுவோம். அதோட பிரதிபலம் தான் எடுத்துருந்தேன். சூப்பர், நன்றி. சரி.